அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலா வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அமாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்கவலை போக்கும் மகத்தான கொள்கை என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் இரண்டாம் நாளில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த மனக்கவலைகளில் எதிர்பார்த்து ஏமாந்து போகும் பொழுது அதனால் ஏற்படுகிற மனக்கவலைக்கு இஸ்லாம் வழங்கிய தீர்வின் ஒரு பகுதியை நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ஒன்றை எதிர்பார்க்கிறோம், அது நடக்கவில்லை என்று சொன்னால் அந்த கவலை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே தான் நமது நாட்டிலே உலக அளவிலே பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு அப்படி தான் மக்களுக்கு போதிக்கப்படுகிறது. என்ன போதிக்கிறார்கள் என்று சொன்னால், முயற்சி திருவினையாக்கும், நீ முயற்சி பண்ணால் உனக்கு 100% அது வெற்றி, அந்த மாதிரி சொல்கிறார்கள். தெய்வத்தால் ஆகாதெனினும், தெய்வத்தால் முடியாட்டா கூட முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வள்ளுவர் கூட அப்படித்தான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, முயற்சி பண்ணுனா 100% நடக்கும். இந்த எதிர்பார்ப்பை எப்படி நம்மளை உருவாக்குறாங்கன்னு கேட்டால், நம்ம முயற்சி பண்ணினால் நிச்சயமாக நடந்தே தீரும் என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை என்ன செய்கிறாங்க, ஊட்டுகிறார்கள். உன்னால் முடியும் தம்பி, முடியாதே கிடையாது, நீ எதை செஞ்சாலும் முயற்சி செஞ்சால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் எதை கையில் எடுக்கிறானோ அது 100% நம்பிக்கையோடு செய்கிறான், கண்டிப்பாக நடக்கும். இந்த கண்டிப்பாக நடக்கும்ங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில்தான் ஊடகங்களை எடுத்துக்கொண்டாலும், இந்த மனோதத்துவ நூல்களை எடுத்துக்கொண்டாலும், முன்னேறுவது எப்படி என்று வழிகாட்டக்கூடிய புத்தகங்கள் எடுத்துக்கொண்டாலும், அவங்க எந்த மாதிரி நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்று சொன்னால், முயற்சி நடக்கும், ஒரு காரியத்தை நீ இறங்கினால் நடந்தே தீரும், இப்படியான ஒரு போதனை சொல்கிறார்கள். அது நம்மையும் தாக்கியிருக்கிறது. மற்ற சமுதாய மக்களுக்கு சொல்கிற அந்த ஒரு போதனை நம்ம மக்கள் மத்தியில் ஆழமாக பதியும் பொழுது அந்த முயற்சித்தது கைகூடவில்லை என்றால் நம்ம பெரும் கவலைக்கு உள்ளாகிறோம். ஏன்னா முயற்சி தான் நடந்தே தீரும், கண்டிப்பாக நடக்கும் என்று நமக்கு மூளைச்சலவை செய்கிறார்கள் சொல்லும் பொழுது அது நடக்கலை என்று சொல்லையில் நிறைய பாதிப்பு ஏற்படும். அதற்குத்தான் நம்ம இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில் தான் எதையுமே அணுகணும். இதையும் அது அது என்ன நம்பிக்கை என்றால், எந்த ஒரு எதிர்கால விஷயமாக இருந்தாலும் நடக்கவும் செய்யும், நடக்காமல் இருக்கவும் செய்யும், இப்படி தான் நடக்கணும். சில விஷயங்கள் இருக்கிறது எதிர்கால விஷயங்கள், அது நமக்கு இறைவனால் அறிவிக்கப்பட்டு கற்றுத்தந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம உறுதியாக நம்பலாம். இப்போ இன்றைக்கி 6:25 சூரியன் மறையுது, நாளைக்கு 6:25 மறையுதுன்னு வைங்களேன், இன்றைக்கே சொல்லலாம், அது நாளைக்கு கண்டிப்பாக மறையும். நாளைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொன்னால், நம்ம எதை கணித்து சொல்கிறோமோ அந்த நேரத்தில் அது மறைந்துவிடும். 10 வருஷத்துக்கு பிறகு சூரியன் ஒரு தேதியில் எப்போ மறையும் என்றால் அதுவும் எதிர்பார்க்குறது தானே. அந்த எதிர்காலத்தில் உள்ள விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் இறைவனால் நமக்கு கற்றுத்தரப்பட்டு விட்டது. பூமியுடைய சுழற்சி, அதனுடைய வேகம், இந்த வேகத்தில் ஓடினால் இந்த மாதிரி தான் நடக்கும், இந்த மாதிரி ரிசல்ட்டுகள் தான் எதிர்கால விஷயத்தில் எதிர்பார்க்குற விஷயத்தில் 100% நம்பலாமே தவிர, நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதுகள், ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயத்தில் நம்ம எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், நடந்தாலும் நடக்கும், நடக்காமல் போனாலும் போகும், இப்படி நடக்கணும். இன்னும் சொல்ல போனால், இந்த அபுல் நம்ம ஜனாதிபதி இருந்தார் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், அவர் என்ன செஞ்சார், இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள், கனவு அது நடக்காட்டால் கனவு காணணுமா, கனவு கண்டுட்டே நீங்கள் பெரிய அளவில் வந்துடுவீங்க, இதெல்லாம் ஒரு மனநோயாளிகளை உண்டாக்குற ஒரு தத்துவம் தானே தவிர கனவு கண்டுலாம் என்ன செய்ய முடியாது. கனவு அது மாதிரி தான், நடக்காத விஷயமா இருந்தாலும் நீ பாட்டுக்கு நினை, அது பாட்டு நடந்துரு, கண்டிப்பாக நடக்கும்,
இப்படிங்கிற மாதிரியான போதனைகளை எல்லாம் தூர எரிந்துவிட்டு இஸ்லாம் நமக்கு கற்றுத்தர்ற போதனை என்னவென்று சொன்னால், நாளை நடக்கிற எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, நடக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு ஒரு 10,000 ரூபா தர்றேன்னு ஒருத்தர் கூட சொன்னார், கண்டிப்பாக தருவார் என்று அதுக்குரிய பட்ஜெட்லாம் போட்டு திட்டம்லாம் போட்டு உட்காந்துட்டு இருந்த இல்லைன்ட்டார்னா இடிஞ்சு போய் உட்காந்துருவோம். அது எப்படி எடுத்துக்கொள்ளணும்? நாளைக்கு தர்றேன் இருக்காரு, தந்தாலும் தருவார். அவருடைய சூழ்நிலைக்கு தராம அவருக்கு கிடைக்காமல் போயிடலாம், மனசு மாறிடலாம், தரணும் நினைச்சவரே பிறகு தரக்கூடாதுன்னு மாறிவிடலாம், இல்லைன்னு சொல்லிவிடலாம். அப்படி நினைத்து கொண்டு அதை எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இல்லைன்னா உங்களுக்கு பாதிக்குமா? தந்தால் அது பெரிய சந்தோஷம் வருமா? அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு உறுதியான விஷயங்களாக நீங்கள் நினைத்தாலும் சரி, அதை உறுதி நினைச்சிடாதீங்க. உலகத்தில் உறுதி என்று நினைக்கிற விஷயங்களை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அது நடக்கும், நடக்காமல் போகும். இந்த ஒரு விஷயந்தான் நம்மளுடைய மனக்கவலையை ஆற்றுவதற்கு ஒரு அருமருந்து. இதை இஸ்லாம் எப்படி சொல்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபராய் தல்லதி கஃபரபி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை வசனங்களை நிராகரிக்கிறானே அவனை நீ பார்க்கவில்லையா? நாளை கண்டிப்பாக நடக்க முடியும் அவனா நினச்சானே, ஆனால் அவன் அல்லாஹ் நிராகரிக்கிறானான். அல்லாஹ் சொல்கிறான், அஃபராய் தல்லதி கஃபரபி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை நிராகரிக்கிறவனை பார்த்தீரா? அவன் என்ன சொல்கிறான்? கால் அவன் சொல்லுகிறான், இல்லை ஊத்த என்ன மாலும் வளதா, எனக்கு கண்டிப்பாக செல்வங்கள் தரப்படும், எனக்கு சந்ததிகள் நிச்சயமாக தரப்படும் என்று அவன் சொல்கிறான். இப்படி சொல்கிறவன் யாரு? 100% வரும் நினைக்கிறானே அவன் யார் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுக்கிறவன். ஈமானே பாதிக்குது. நம் மனக்கவலைக்கு மருந்தாக அல்லாஹ் இதை தந்திருக்கிறான், அதை நம்பலை என்று சொன்னால் மனக்கவலையும் வந்துடும், அல்லாஹ்வுடைய ஈமானே குறைபாடாயிரும். 100% கன்ஃபார்மாக நான் செஞ்சே தீருவேன், அடுத்தவனை விடுங்க. நம்ம செய்கிற விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இன்னொருத்தன் தர்றாங்கன்றவன் தராமல் கூட போயிடலாம். நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, நாளைக்கு இந்த வகைக்காக வேண்டி இந்த காரியத்தை செய்வது, ஒரு தொலைக்காட்சி பெட்டி வாங்கி தருவது, ஒரு ஏசியை வாங்கி தருவது, ஒருவருக்கு வீடு கட்டி தருவது, அப்படி நினைத்து வாக்களிக்கிறீங்க. வாக்களிக்கும் பொழுது உங்கள்கிட்ட பணம் இருக்கிறது, மனசும் இருக்கிறது, அவனுக்கு கொடுக்கறதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கிறது. அப்படியான விஷயமாக இருந்தால் கூட அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை எடுக்கிறான் தெரியுமா? வலா தகூலன்னல் இசையின் இன்னி ஃபாயிலும் தாலிக்க கதா, நாளைக்கு இதை நிச்சயமாக நான் செய்தே தீர்வேன் என்று சொல்லாதே. எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாளைக்கு கண்டிப்பாக தருவேன். நம்ம செய்கிறதையே 100% நம்ப முடியாது. நம்ம நாளைக்கு தர்றேன்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? நாளைக்கு தர்றேன்னு சொல்லியிருக்கிறோம், அல்லாஹ் நாடி நாள் கொடுத்துருவோம். அல்லாஹ் ஏதாவது அல்லாஹ் பரட்டி விட்டான்னு வைங்க, அந்த பொருளுக்கு வேறு தேவை வந்துருச்சு. ஒரு ஆளுக்கு கொடுப்பதாக சொன்ன அந்த பொருளாதாரத்திற்கு நம்ம குடும்பத்திலே ஒரு செலவெல்லாம் இழுத்து விட்டுருவான். அது முக்கியமாக இது முக்கியமானு முடிவெடுத்து நமக்கு செலவழிச்சிருவோம். இப்போ வாக்கு நிறைவேற்ற முடியாது. இப்படி ஆகிவிடும் என்பதை உணர்ந்து நம்ம என்ன சொல்லணுமா? இன்னி ஃபாயிலும் தாலிக்க கதா, நாளை இதை செய்தே தீர்வேன் என்று சொல்லிவிடாத. இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடி நாளே தவிர இன்ஷா அல்லாஹ் கதை நடத்தும். இன்ஷா அல்லாஹ் சொல்கிறோங்கிற மாதிரி என்ன அர்த்தம்? நாம் செய்கிற காரியமாக இருந்தாலும் தருவேன் இன்ஷா அல்லாஹ், அது தராமல் இருப்பேன்னு அர்த்தம். தருவேன் இன்ஷா அல்லாஹ் என்றால் நான் தரதான் நினைத்திருக்கிறேன், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அல்லாஹ் நாடினா தான் தருவேன். அதே அல்லாஹ் மாற்றி விட்டான் என்று சொன்னால், அந்த கொடுப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகளை எல்லாம் நீக்கிவிட்டான் என்று சொன்னால் எனக்கு தர முடியாது. அப்போ நாம் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் கூட அதில் இன்ஷா அல்லாஹ் சேருங்க சேருங்க அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், நாளை வந்து அடுத்தவன் நமக்கு என்ன செய்வான் என்பது நமக்கு தெரியாது. நாமளே அடுத்தவனுக்கு என்ன செய்வோம் தெரியாது. அப்போ நாமக்கு நாம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்று நமக்கு தெரியாவிட்டால் பிறர் வந்து நமக்கு சொன்னபடி செய்வான்னு எப்படி நம்புறீங்க? கண்டிப்பாக கிடைச்சிருந்து எப்படி நம்புறீங்க? அப்போ இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறான், அஃபராய் தல்லதி கஃபரபி ஆயாத்தினான், நம்முடைய வசனங்களை நிராகரிக்கிறானே அவனை பார்த்தீரான். ஒக்கால் அவன் சொல்கிறான், லவூத்த என்ன மாலம் வளதா, எனக்கு பொருளாதாரம் நிறைய கொடுக்கப்படும், நிச்சயமாக கொடுக்கப்படும், செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் எனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். அத்தல அல் கைப, இவன் என்ன மறைவான விஷயத்தை கண்டறிந்து விட்டானால கேட்குறான், நாளை கிடைக்கும் கிரியடா? அத்தல அல் கைப, மறைவான விஷயத்தை இவன் கண்டறிந்து விட்டானா? அமித்தகத இந்த ரஹமானி அகதா, அல்லது ரஹமான் இடத்தில் அல்லாஹ் இடத்துல
ஒரு அக்ரிமெண்ட் எதுவும் போட்டுட்டியா? நல்லா கேட்குறான், ஒப்பந்தம் எதுவும் போட்டிருக்கிறியா நீ? ஒன்று மறைவானது உனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக நாளைக்கு கிடைக்கும்னு சொல்லு. அல்லது அல்லாஹ் உன்ட்ட அக்ரிமெண்ட் போட்டான், நாளைக்கு உனக்கு தர்றப்பான்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான், அப்போ அது கிடைக்கும்னு சொல்லு. அல்லாஹ் சொல்ல போகிறதில்ல, வகி முடிந்து விட்டது. ரசூலுல்லாஹ் காலத்தோட ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் இப்படியான உறுதிமொழி கொடுக்க மாட்டான். இந்த விஷயத்தை 19வது அத்தியாயத்தில் 77-78 வசனங்களை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய வசனங்களை எவன் மறுக்கிறான் அவன்தான் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்று சொல்லுவான், நிச்சயமாக அடைந்தே தீர்வேன் என்று சொல்லுவான். இப்படி சொன்னதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், யார் இதை சொல்லலாம் என்று கேட்டால், மறைவானது உனக்கு தெரிந்தால் சொல்லிக்க. மறைவானது தெரியாது, நம்ம நம்பிக்கை என்னது? குல்லா யாழவும் மண்பி சமாவாத்தி உள்ளறதில் கைபை இல்லல்லாம். மறைவான விஷயங்களை பூமியிலையும் சரி வானத்திலையும் சரி அல்லாஹ்வை தவிர யார் அறிய மாட்டார்கள்? குர்ஆனில் அல்லாஹ் அதையும் சொல்லி தந்துடுறான், நம்மளை சொல்லுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்ல சொல்கிறான், மறைவான விஷயங்களை பூமியில் உள்ள ஒருத்தரும் அறிய முடியாது. மலக்குகளுக்காக தெரியுமா, வானங்களில் உள்ளவர்களும் அறிய முடியாது. இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எப்படி நீ இதை சொல்லலாம்னு சொல்லி, இது குஃபுர் இறை மறுப்பு, ஈமானை பாதிக்கிற ஒரு விஷயம், மனக்கவள ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன பாதிக்கும்னா, ஏன் அப்படி 100% நம்பி உங்களை அழிச்சிக்கிறீங்க? மனசு வந்து நம்ம எப்படி கற்பனை பண்ணுறோமோ அது மாதிரி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உறுதியாக நம்பும் போது என்ன செய்யும், அதையே ஊர் போட்டுக்கொண்டு கண்டிப்பாக கிடச்சுன்னு அது வாங்கினேன், இதை வச்சு அதை வாங்கினேன், அதை வச்சு இது வாங்கினேன், இப்படியே கணக்கு போட்டு போட்டு பெருசாக்கி வச்சுருப்போம். இல்லைன்னு ஒரு சொல் உட்காந்துருவோம், அட்டாக் வந்துடும், பலவிதமான பாதிப்புகளை ஆளாயிருவோம். இதைத்தான் நல்லா கேட்குறான். அவன் மறைவானதை அத்தலால் கைப, மறைவானதை கண்டறிந்து விட்டானா, அமித்தகத இந்த ரஹமானி அகதா, ரஹமான இடத்துல ஒரு ஒப்பந்தம் ஏதாவது செய்திருக்கிறானா? இல்லை. அப்போ நீ இனிமேல் சொல்லாத, இப்படி நம்பாது. எந்த ஒரு விஷயத்தை மறைவான விஷயமா கல்யாணம் பண்ணா கண்டிப்பாக அடுத்த வருஷம் பிள்ளைதான்னு சொல்லாத. தரவும் செய்வான், தராமையும் போயிடும். 10 வருஷம் ஆனாலும் பிள்ளை இல்லாமல் அல்ல ஆக்கிடுவான், அல்லா நினச்சா அப்போ தந்துடுவான். அப்போ பிறக்க போகிற குழந்தை கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும், இருக்கணும்னு துவா செய், இறைவா அப்படி ஆக்குன்னு பிரார்த்தனை செய், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்வதாக இருந்தால் உனக்கு அவன் சொன்னானா? எதிர்காலம் என்பது அவனுக்கு மட்டும் உள்ளது, அந்த ஒருத்தன் சொன்னால் மட்டும்தான் உங்களால் அது என்ன செய்ய முடியும், உறுதியாக சொல்ல முடியும். ஆஸ்பத்திரியில் சேர்க்குறீங்க, சின்ன விஷயம் தான், கண்டிப்பாக குணமாயிரு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்ப்பா, அதே 50 நம்பிக்கிட்டு தான் வரணும். அவன் சொன்ன பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு, லண்டன் டாக்டர்லாம் வந்துட்டார், லண்டன் டாக்டர் வந்து இட்லி சாப்பிட்ட கதையெல்லாம் பார்த்தோம் அவங்கதா, லண்டன் டாக்டர் வந்தார், அமெரிக்க டாக்டர் வந்தார், அதெல்லாம் முடியாது, முடிஞ்சு எல்லாம் சரியாயிருச்சு, பேசுகிறேன், நாளைக்கு வந்துடுவாங்க வெளியே, இது நடக்குமா? அப்போ யார் சொன்னாலும், இந்த பெரிய ஒரு டாக்டர் சொன்னாலும், நம்ம ஒரு நோயாளியை சேர்க்க போகிறோமா, சரி சொல்கிற எல்லாம் நான் நடந்துடலாம், நம்பிக்கை வைப்போம், இல்லை அமைப்பு போகலாம். 100% நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறது வண்டியெலாம் ஏற்பாடு பண்ணிச்சுக்கிறேன்னு நிச்சயமாக நடந்துடும் நினச்சோம்னு சொன்னால் அது நடக்கலைங்கும் போது கவலைப்படுவோம், அந்த கவலையும் நம்மளை பாதிக்கும். இதுதான் விஷயம். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல கேட்குறான், 53-35 கேட்குறான், இந்த ஹூ இல்முல் கைபி ஃபஹுவயரா, இவன் நாளை நடக்கிறத பற்றி இப்படி நம்பிக்கை வைக்கிறானே, இவனிடத்தில் மறைவான ஞானம் இருந்து அதை கண்ணால் பார்த்து விட்டு சொல்கிறானா? எப்படி நீ அதை பற்றி நாளைக்கு நடக்கிறத பற்றி உறுதியாக சொல்கிற என்றும் அல்லாஹ் கேட்குறான். அவன் இந்தகமுள் கைபு புகும் எத்துமுன், அவர்களிடத்தில் மறைவான விஷயங்கள் இதில் பதிவு செஞ்சு வச்சுருக்கிறாங்களா, ஜோசியம் பண்ணுறாங்கல்ல, மறைவான விஷயங்கள்லாம் இருந்து எழுதி பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்களா? எல்லாம் பொய், நீங்களா கற்பனை செஞ்சிட்ருக்கிறீங்க என்று 42-41 சொல்கிறான். முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அல்லாஹ் சொல்ல சொல்கிறான் மக்களுக்கு. இதெல்லாம் ஈமான் சம்மந்தப்பட்டது தான், நம்முடைய ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை தான் நல்லா தெளிவுபடுத்தி காட்டுகிறான். இருந்தாலும் அதில் மணக்கவலைக்கு மருந்து அடங்கியிருக்கிறது, மணக்கவலை வராமல் இருக்கிற மருந்தாகவும் இருக்கிறது. அது போக இந்த நம்பிக்கை இருந்தால் தான் மறுமையில் வெற்றியும் பெற முடியும். எந்த நம்பிக்கை? நாளை நடக்கிற ஒரு விஷயத்தில் 100% நீங்கள் நம்ப முடியாது, நம்பக்கூடாது, நம்பினா ஈமான் இல்லைன்னு அர்த்தம். 100% நடக்கும் நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் நம்ம இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்ம நம்பலை, நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலைன்னு அர்த்தமாகிவிடும். அதான் ரசூலுல்லாஹ் பற்றி எல்லாம் சொல்ல சொல்கிறான், உளவு குன்து ஆலமுல் கைப, மறைவான விஷயங்கள் எனக்கு தெரிந்திருக்கும் என்று சொன்னால், லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நல்லதுகளையா நான் அடைந்திருப்பேன், ஒமா மசனிய சூவு, எந்த ஒரு கெட்டதும் எனக்கு ஏற்படாது. நபிகளே, நபியை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கிறான். அதான் நபிகள் நாயகத்தை பார்த்து சில மக்கள் நினைத்தார்கள், இவருக்கு மறைவானதெல்லாம் தெரியும் நினைத்தார்கள்.
அப்படி நினைக்க கூடாதுங்கிற கல்லா என்ன செய்யறான், நீனே போய் சொல்லிப்புடு. என்ன சொல்லணும்? லாலமுல் கைப, மறைவானது எனக்கு தெரியாதுப்பா. மறைவானது தெரிஞ்சா எனக்கு வெறும் நல்லதாக தானே நடக்கும். இப்போ என்னை கொல்ல போறான்னு தெரியுது, முன்னாடியே தெரிஞ்சா நான் தப்பிச்சு ஓடிப்பிடுவேன், வெளியே வரமாட்டேனே. இந்த இடத்தில் வச்சு என்னை உங்களை ஒருத்தன் கொல்ல போகிறான், முதுகுக்கு பின்னாடி கத்தி வச்சு ஒருத்தன் நிற்கிறான், அது மறைவான விஷயம். எனக்கு அது தெரிஞ்சால் என்னை குத்த முடியுமா? அவன் பின்னாடி ஒரு கண்ணு இருந்த நான் பார்த்துட்டேன்னு சொன்னால் அவன் குத்த வரும்போது நான் விளைவிக்கிறேன், இதில் தான் குத்துவான், என் மேலே குத்த முடியாது. அப்போ மறைவான விஷயங்கள் ஒருவனுக்கு தெரியும் என்று சொன்னால் அவனுக்கு நல்லதாக தான் நடக்கும், கெட்டதெல்லாம் விலை விலை ஓடிப்பிடுவான். மறைவானது தெரிஞ்சவன என்ன செய்வான், தப்பிச்சுக்கிடுவான், எந்த ஒரு துன்பமும் ஏற்படவே செய்யாது. நான் அப்படியா இருக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்கிறான்ல, நான் அப்படி தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தேனா, எனக்கு துன்பம் வருது, என்னை வெட்டுனீங்க, என்னை ஊரை விட்டு விரட்டினீங்க, நாடு கடத்துனீங்க, கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணீங்க, அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது நான் துன்பத்துக்கு நான் ஆளாகித்தானே இருந்தேன். அப்போ நானே துன்பங்களுக்கு ஆளாகி இருக்கும் பொழுது எனக்கு எப்படி மறைவான விஷயம் தெரியும்? அப்போ மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு என்பதில் இந்த மறைவானது, இந்த மறைவானது மலை இறக்கிற மறைவானது, அது மாதிரி கியாமத்தினாலோட பற்றிய மறைவானது, கருவறைகளுடைய உள்ள மறைவானது, ஒருத்தன் எங்கே மூத்தா போவான் என்ற நாலு மறைவான விஷயங்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த நாலாவதாக சொல்லக்கூடிய விஷயந்தான், நாளைக்கு உனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, எவனுக்கும் தெரியாது. நாளைக்கு ஒருவனுக்கு என்ன நடக்கும் என்று அவனுக்கே தெரியாது என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதுவும் மறைவான விஷயம், அல்லாஹ்வுக்கு தெரியும் நமக்கு தெரியாது. அதே நேரத்தில் இதை ஆழமாக பதிய வைத்து கொண்டால் இந்த மனக்கவலை வராது, நம்மளுக்கு பாதிப்பு வராது, பெருசாக எதிர்பார்த்து ஏமாற மாட்டோம். இதற்கு ஒரு வழிமுறை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகிறான். அப்போ என்ன நமக்கு சந்தேகம் வரும், இந்த இடத்துல இது ஒரு காரியத்தை எடுக்கும்போது நடக்கும் நடக்காதுன்றதுனா எப்படி ஈடுபாடு வரும்? நமக்கு ஈடுபாடு வர்றதா இருந்தால் நடந்தால் தானே நடக்கும்னு நினச்சா தானே ஈடுபாடே வரும். இப்போ ஆரம்ப இஸ்லாமிய நம்பிக்கை என்ன செய்கிறது, நம்ம முன்னேற்ற தடுக்குதோ, நடந்தாலும் நடக்கும். இப்போ பரிசீலத்தை போகும்போது பாஸ் ஆனாலும் ஆகுவேன், பேலாக போனாலும் போவானே, பரிசீலில் தான் போயிடுவானே அப்படி நினைக்கலாமா இல்லையா? அப்படி நடக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. இஸ்லாம் சொல்கிற என்னென்னு கேட்டால், இப்படி நம்புனீங்கன்றா தான் மற்ற நடக்காதுங்கிற நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க. அதாவது இது ஒன்று முடிஞ்சு ஃபெயிலியர் ஆச்சுப்பா, இனிமேல் நம்ம ஈடுபடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறான் பாருங்கள் ஒருத்தன். அவனுக்கு இந்த மறைவான விஷயத்தை சரியாக நம்பினான்னு சொன்னால் வேறு ஒன்றுக்கும் முயற்சி பண்ணுவான், அதெல்லாம் நடக்காதுன்னு அறிவியல் சொல்லுவாங்க. இல்லை நடக்காது என்பது வாய்ப்பு மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதை புது காரியத்தில் இறங்கும் போது எல்லாரும் நடக்காதுன்னு நினைக்குவான், நம்ம என்ன நம்புகிறோம், அது எப்படி உனக்கு தெரியும், நடக்கவும் செய்யலாம்ல. அப்போ நடக்காது என்கிற விஷயங்களும் அல்லாஹ் நாடினால் நடந்துவிடும் எங்கிற நம்பிக்கை இஸ்லாம் இதன் மூலமாக ஊட்டுகிறதே தவிர முன்னேற்றத்தை தடுக்காது. ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆன உடனே அடுத்த விஷயத்துக்கு எப்போ போக மாட்டான் தெரியுமா? இனிமேல் முடிஞ்சு வச்சோம், எவ்வளோ முயற்சி பண்ணோம், எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், எவ்வளோ கனவு கண்டுகிட்டு இருந்தோம், எவ்வளோ விஷயமான திட்டங்கள்லாம் போட்டிருந்தோம், பொசுக்குன்னு போயிடுச்சே அப்படின்னு வீட்டில் உட்காந்துட்டான்னு சொன்னால் மறு முயற்சி செய்ய மாட்டான், மறு தொழிலை ஆரம்பிக்க மாட்டான், மறு காரியத்தில் இறங்க மாட்டான். இதுதான் பாதி, 100% நடக்கும் நினைக்கிறானே, அது ஃபெயிலியராக போனால் தான் முன்னேற்றத்தை தடுக்கும். நடக்கவும் செய்ய நடக்கவும் நடக்காமல் இருக்கும், நடக்க அதிக வாய்ப்பு இருக்கும்னு நினச்சிக்கிருங்க. சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளாக இருக்கிறான், அவன் சொன்னால் செஞ்சிருவான் அப்படி இருந்தால் ஒரு 60% நினச்சிட்டு போங்க, 50-50 ஆக்காமல் ஒரு 60% தர வாய்ப்பு இருக்குது, ஒரு 40 வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா மார்க்கெலாம் எழுதிருக்கீங்க, நம்பிக்கை இருக்குது, அப்படி இருந்தால் 60 நம்பிட்டு போங்க. உங்களுக்கே படிச்சல சந்தேகம் வருதா, 50 நினச்சிட்டு போங்க, தேர்னாலும் தேருவோம், தேராமல் போனாலும் போவோம். அப்போ இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பண்ணும் பொழுது அது ஃபெயிலியர் ஆகிவிட்டால் அப்போ நம்ம என்ன செய்வோம், இடிஞ்சு போக மாட்டோமா? சரி, அது அடுத்தது பார்ப்போம், இன்னொன்று முயற்சி பண்ணுவோம். அது நடக்காதுன்ற 100% நம்பக்கூடாது. நடக்கும் என்று எப்படி 100% நம்ப முடியாதோ, நடக்காது என்றும் 100% நம்பக்கூடாது. வேற ஒரு காரியத்தை அது நடக்காதுப்பா, இப்படி யார் நினைப்பான்? இந்த 100% நம்பிக்கை ஊட்டப்பட்டவன் வந்து அடுத்தடுத்த முயற்சிகளில் இறங்க மாட்டான், இவன் இறங்குவான். யார்? இஸ்லாம் சொல்லக்கூடிய வகையில் நம்பினானேயானால் நடக்கா ஒரு நடக்கும் என்று நம்பின விஷயம் நடக்காமல் போனால் இது நடக்காட்டி என்ன வேற ஒன்று, இன்னொன்று 10 போன 11 10 ஃபெயிலியர் அப்போச்சுன்னு வைங்க, இன்னும் 11 முயற்சி பண்ணுவான்னா பண்ணுவான். ஏன் பண்ணுவான்? அந்த 11வது காரியமும் அல்லாஹ் நாடினால் நடக்கும்.
நடக்காதுங்கிறதுல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நடக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அவன் நினைத்தானே ஆனால் இந்த நம்பிக்கை தான் நிச்சயமாக வந்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இவங்க தப்பாக சொல்கிறாங்க, அப்படி நம்பிக்கையை தளர வைத்தீர்களே ஆனால் அடுத்தடுத்து முயற்சிக்க மாட்டான். அப்படி கிடையாது, இந்த நம்பிக்கை இருக்கிறவன் தான் தொடர்ச்சி என்ன செய்வான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். தோல்வி வந்தாலும் திருப்பி 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 என்ன செய்வான், கஞ்சனி முகமது 17 முறை படையெடுத்தாருங்கிறாங்கள, அது 17 முறை எடுப்பானா? அவனுக்கு என்ன நம்பிக்கை, நடக்கும் நடக்கும். ஒரு தடவை அட்டி சரியாக அட்டி வாங்கி ஓடி போயிட்டான்னு வைங்க, இன்னுமே இறங்கக்கூடாதுன்னு நினச்சான்னு சொன்னால் அவன் 100% நம்புறவன், நடந்தே தீரும்ண்டு. அடி வாங்க போக நினைக்கிறான், நடந்தாலும் இது இல்லாட்டின்னு இன்னொரு தடவை பார்ப்போமே, இன்னொரு தடவை பார்ப்போம், இன்னொரு தடவையும் பார்ப்போம், 16 முறை தோற்றுமா, 17 போய் பார்ப்போம், 17வதுலையும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி நினைக்கும் பொழுது தான் நிறைய வாசல் நமக்கு திறக்கப்படுகிறது. இது மனக்கவலை போக்குறது. அதாவது நடக்கிற நடக்கும் என்று எதிர்பார்க்குற விஷயத்தை ஒரு லிமிட்டில் வைத்துக்கொள்கிற மாதிரி, நடக்காது என்று உலகம்லாம் சொல்கிற விஷயத்தை நடக்க வாய்ப்பு இருக்கு நம்பணும். அப்படி நம்பும் பொழுது நிறைய வாசல் திறந்திருக்கும். இதுக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம், அதுக்கு முயற்சி பண்ணுவோம், அதுக்கு முயற்சி பண்ணுவோம், இதுக்கு முயற்சி, ஒரே விஷயத்தையே 10 முயற்சி பண்ணுவோம், ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப இது இல்லாட்டி இன்னொன்று பண்ணுவோம். ஒரு சைக்கிள் கடை வைக்கிறீங்க, அடிபட்டு போச்சு, அதே சைக்கிள் கடை மறுபடியும் வைப்போம், வேறு இடத்துல வைப்போம், மறுபடியும் இன்னொரு இடத்துல வைப்போம். ஏன், இதில் அடிபட்ட மாதிரி தான் எல்லாத்தையும் அடிபடுமா? இதில் அடிபட்டால் இன்னொன்று அடிபடாமல் போவோம், நல்லா தருவான். அப்போ எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்றால், நடக்கும் என்று நம்புகிற விஷயத்திலையும் நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குன்னு நம்பணும், நடக்காது என்று நம்புகிற விஷயத்திலையும் அல்லாஹ் நாடினால் நடந்துவிடும், நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம், அல்லாஹ் நாடினால் அதுவும் நடந்துவிடும். அப்போ இது என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனிதனுக்கு பிரகாசமான ஒரு வாசல் திறக்கப்படுகிறது, விசாலமான வாசல். ஒன்று அடைபட்டால் 100 இருக்கிறது, அனைத்திலையும் போய் முயற்சி பண்ணி பார்ப்போம், இதான கவலை போக்கும். அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்தால் கவலை போயிடாதா? அதாவது தோல்வி அடைஞ்சதற்கான கவலையும் நமக்கு இல்லை, அடுத்து ஒரு வாசலும் திறந்து காட்டியாச்சு, இப்போ இப்படி கவலை இருக்கு நமக்கு. மறைவான விஷயத்தை சரியாக நம்பிட்டோம்னு சொன்னால் கிடைக்காதுக்காக வேண்டிய நம்ம கவலைப்பட மாட்டோம், சின்ன கவலை வரும், அது யாரும் தவிர்க்க முடியாது, ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு உள்ள கவலை. அந்த கவலைக்கு அப்புறம் என்ன செய்வோம், நெக்ஸ்ட் என்ன, அடுத்து என்ன அப்படிங்கிற கவலை ஆட்டி படைக்கும்ல, அதையும் நிற்கும். எது நிற்கும், மறைவானது அல்லாவுக்கு தெரியும். எந்த ஒருமே நடக்கவே நடக்காது நினச்சிடாத, எந்த ஒன்றுமே நடந்தே தீரும் நினச்சிடாத, நடக்காது என்றும் நினைத்திடக்கூடாது. அதான் எது நடக்க சாத்தியமில்லை என்று அல்லாஹ் ஆக்கி வச்சுட்டானோ அதில் போயிட்டு நினச்சிடக்கூடாது. ஆகாயத்தில் பறக்கணும் அப்படி நினைக்கக்கூடாது, ஏன் அப்படி அல்ல ஆக்கலை, அது 100% முடியாது. எந்த ஒன்று சாத்தியமே இல்லை என்று சில கோட்பாடுகளை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறானோ, உலக மக்கள் அத்தனை பேருடைய அறிவும் அதை சொல்கிறதோ, லாஜிக்காக அதை நிறுவப்பட்டிருக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்களை கழிச்சிருங்க. அது நடக்காது நடக்காது தான், நடக்காதுன்னு நினைச்ச முடியாது, நடக்கும்னு நினச்சிடக்கூடாது. வேற வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் உள்ளது தான். நமக்கு கொட்டி கிடக்கிற வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணி பார்க்கலாம், நமக்கு எது சூட் ஆகும், நமக்கு எது பொருத்தமாகும் அப்படின்னு நினைத்து கொண்டு இறங்கினோமே ஆனால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், முன்னேற்றத்துக்கு இது தடையாக இருக்காது. இது ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டால், நம்ம சில விஷயங்களை எதிர்பார்த்து ஏமாறும் பொழுது அதனால் நிச்சயம் கவலை வரும், எல்லாருக்கும் வரும். அந்த கவலை வராமல் போகும் என்றால் இதை மனசை எந்த அளவுக்கு வச்சு, மனசு தானே அதுக்கு காரணம், மனசுனா இதுக்கு மனசுனா தலை தான் சொல்லிக்கிற மனசு இங்கே காட்டுறோம், மனசுங்கிறது என்னது மூளை, ஆனால் இதயத்தில் தான் எல்லாம் நடக்கிற மாதிரி நம்ம தப்பாக நினைக்கிறோம். சரியா, கவலைப்படுறதா இருந்தாலும் சரி, சிந்தி இறக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கேருந்து தான் வருது, மூளையிலேருந்து தான் வருகிறது. இதயத்தினுடைய வேலை பம்பிங், ரத்தத்தை சப்ளை பண்ணுற வேலை மட்டும்தான், அதில் எந்த ஒரு ப்ரோக்ராமும் கிடையாது, ரத்தத்தை பம்ப் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கிறது. இருந்தாலும் என்ன செய்கிறோம், மனம்டு இதை தான் நம்ம சொல்கிறோம், உண்மையில் இதான் மனம், மனக்கவலை என்னது, மனம்டா இங்கே வர்ற கவலை, இதுதான் கவலைப்படுது. இதை கட் பண்ணி விட்டால் என்ன செய்யும், இதயம் வேலை செய்யும், அவனுக்கு வந்து மூளை வேலை செய்யாது, சிந்தனை வராது, அப்படி இருக்கு. அதனால் இந்த மனக்கவலையை போக்குவதற்கு, இந்த மாதிரியான மனக்கவலை போக்குவதற்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், எதிர்கால விஷயங்களில் லிமிட்டில் வைங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்று கேட்டால், பெரும்பாலான எதிர்பார்ப்புகளிலிருந்து பிற மனிதனை நம்பியதாகத்தான் நம்ம எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். சில எதிர்பார்ப்புகள் வந்து இதை அல்லா தருவான்னு நம்புறது இருக்கும். பெரும்பாலான எதிர்பார்ப்பு என்னென்று கேட்டால், நம்ம யாரிடத்தில் எதிர்பார்ப்போம், மனுஷட்டை எதிர்பார்ப்போம். ஒரு தேர்வில் வெற்றி பெறுறது எதிர்பார்க்குற யார்கிட்ட,
அந்த தேர்வை திருத்தக்கூடிய மனிதன்கிட்ட தான். ஒரு கடனை எதிர்பார்க்குறது யார்கிட்ட? அதுவும் ஒரு மனிதன்கிட்ட தான். அப்போ கொடுத்த கடனை திருப்பி வாங்குறதுங்கிற யார்கிட்ட? அதுவும் மனுஷன்கிட்ட தான். அப்போ ஒரு மனிதன்கிட்ட போய் தான் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளில் ஒருத்தன் விரும்புகிறான், ஒரு பெண்ணை விரும்புகிறான், அவள்கிட்ட தான் எதிர்பார்க்குறான். ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புகிறா, அவன்கிட்ட தான் எதை எதிர்பார்க்குறான். அப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் மனிதர்கள்ட்ட தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மனிதர்களை எந்த அளவில் வச்சு பார்க்கணுன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இது ஒரு மருந்து. அடுத்த மருந்து, மறைவான விஷயங்கள் நமக்கு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த கவலை இந்த மாதிரி கவலை பறந்துவிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு மனுஷனை பற்றி நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும், அவன் சொன்னால் கண்டிப்பாக செய்வானா, சொன்னபடி நடப்பானா என்றால் அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு கோளாறு இருக்கிறது. எப்படி கோளாறு இருக்கிறது? நம்ம பார்க்குறோம், என்கிட்ட 500 கோடி ஏமாற்றிப்பிட்டான் அப்படிம்பாங்க. ஏன்ப்பா 500 கோடியை கொடுத்த? அவர் ஜுப்பாவெல்லாம் போட்டிருந்தார், தொப்பிலாம் போட்டிருந்தார், தாடிலாம் வச்சுருந்தார், பல தடவை ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிருக்காரு, நிறைய மக்களுக்கு உதவிலாம் செஞ்சுருக்கிறாரு, நல்ல ஆள். இதுதான் கார அடிப்படை. என்னது? ஒரு மனுஷன் மீது ஒரு பெரிய இந்த இப்போ நகையை கொடுத்து ஏமாந்தாங்கள்ல, அதுக்கான அடிப்படை என்னவா இருந்துச்சுன்னு கேட்டால், அவன் மீது ஒரு நம்பிக்கை உருவாக்கப்படுகிறது. அவன் அப்படி நகையை மோசடி செய்கிறவன் அந்த நம்பிக்கையை உருவாக்குவான். எடுத்தப்பட 500 கோடி வராது. மோசடி செய்யக்கூடியவன் 50 கோடியில் கரெக்டாக நடப்பான். அது நடந்தவனே அள்ளி கொண்டாந்து கொட்டுவாங்க, அதுக்கு ஒன்று காத்திருப்பான். அவனுக்கு வேண்டிய அவன் நினைத்த இலக்கு அடைந்தவனை பூட்டிட்டு ஓடி போயிடுவான். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? எந்த ஒரு மனிதனை நம்புவதாக இருந்தாலும் மனிதனை எந்த அளவுக்கு நம்புவது, அதுக்கு இஸ்லாம் வந்து நிறைய எல்லை வகுத்திருக்கிறது. இப்போ சஹாபாக்கள் மனிதர்கள்லேயே நம்ம இந்த உம்மத்தில் சிறந்தவர்கள். அந்த சஹாபாக்கள் காலத்தில் தான் இவ்வளவு சட்டம் அவங்களுக்கு இஸ்லாத்தில் போடப்பட்ட எல்லா சட்டமும் போடப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீர்களேயானால், நீங்கள் கடன் கொடுத்தால் இதா ததா என்றும் பிதைனின், நீங்கள் கடன் ஒருவருக்கு ஒரு கடன் கொடுத்து கொண்டீர்களேயானால் ஃபக்து புஹு, அதை எழுதி வைத்து கொள்ளுங்கள்னு இஸ்லாம் சொல்கிறது. இந்த வசனம் இறங்கும் போது யார் உலகத்தில் வாழ்ந்தது? நம்மளாக இருந்தோம், நம்ம இருக்கலை. இந்த வசனம் இறங்கும் பொழுது சஹாபாக்கள் தான் காபிர்கள் இருந்தாங்க. காபிர் இதை கடைப்பிடிக்க மாட்டான், சஹாபாக்கள் தான் கடைப்பிடிப்பாங்க. அப்போ சஹாபாக்கள்னா நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள், அவங்கள்ட்ட பயிற்சி எடுத்தவர்கள். அவங்களில் ஒருத்தர் ஒருத்தர் கடன் கொடுத்தாரையானால் என் மீது நம்பிக்கை இல்லையா? நான் ஒரு நபித்தோழர் தானே, அல்லாவை நம்பினா நான் வந்து மோசடி செய்வேனா? என்னிடத்தில் எழுதி கேட்குறாய் அப்படின்னு பேசக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, கடன் கொடுத்தா எழுதி வாங்கிக்க. அப்போ கடன் கொடுத்தா எழுதி வாங்க எதுக்கு சொல்கிறான்? அந்த காலத்தில் நம்பிக்கை இருக்கும்போது எழுதாமல் விட்டுருங்க, நம்பிக்கை இல்லாத காலத்தில் எழுதி வாங்கிக்கணும் நல்லா சொல்லியிருக்கலாம்ல. சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கல் வாங்கல் நடத்தினா கூட அல்லாஹ் சொல்கிற கட்டளை என்ன? நீங்கள் எழுதி வாங்கி கொள்ளுங்கள். இந்த எழுதி வாங்கிறது கூட சரியான இஸ்லாமிய அரசாங்கத்தில் தான் அது யூஸ் ஆகும். நம்ம வாழ்கிற நாட்டில் எல்லாம் எழுதி வாங்கிறது நாக்கு வலிக்கிறதுக்கு உதவாது. ஏன்? யாருக்கு உரியவனோ அவனுக்கு நீதி வழங்கும் விதத்தில் சட்டங்கள் இல்லை. இப்போ நம்ம கடன் கொடுத்துடணும்னு வைங்களேன், ஏமாற்றிட்டான்னு சொன்னால் சட்டம் ஏமாற்றியவனுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நம்ம நாட்டு சட்டம் கடன் கொடுத்து ஏமாந்தான் பாருங்கள், அவனுக்கு சாதகமாக இருக்காது. நீங்கள் ஒரு பல கோடி ரூபாய் செலவழித்து ஒரு ஒரு கடையை கட்டு ஒரு இடத்த கட்டுறீங்க, ஒருத்தனுக்கு வாடகை கொடுக்குறீங்க, வாடகை தரமாட்டேங்கிறான், 3 மாதம் தர 4 மாதம் தரல, கோக்குமாக் பண்ணி இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், காலி பண்ண ஏழ்மா உங்களுக்கு. அவன் கோர்ட்டில் போய் வாடகை கட்டிக்கிட்டே இருப்பான், உங்களால் அவனை காலி பண்ண ஏழை, உங்களுக்கு தேவைப்படும். அதெல்லாம் முடியும், அவன் அங்கே வியாபாரம் பண்ணுவான், அப்படிலாம் காலி பண்ண ஏழாது. அப்போ இஸ்லாமிய சட்டம் இருந்துச்சுன்னா உரியவன் ஒப்படைச்சிங்கிற சட்டம். இங்கே உள்ள சட்டங்கள்லாம் நீங்கள் எழுதி வாங்கினாலும் அந்த பேப்பரில் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு உதவாது. நம்ம நாடுகளில் ரசுல்லா காலத்தில் தான் அந்த எழுதி வாங்கிறது கூட நமக்கு லாபமாக இருக்கும். நான் தான் எழுதி வாங்கி என்ன செய்ய போகிறேன்? இந்த 500 கோடி ரூபாய் ஏமாற்றிப்பட்டு அவன் கோர்ட்டில் போய் நான் திவால் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டீஸை விட்டான்னா பூட்டி போட்டுருவாங்க, அவனை யாரும் அடிக்க முடியாது, கேஸ் போட முடியாது. அவன் தான் திவால் ஆகிட்டான்லப்பா, திவால் ஆகிட்டான் கோர்ட்டில் ஓப்பனாக சொல்லிட்டான்ல, அவன் என்ன செய்யறாங்க? அப்படி திவால் ஆகிவிட்டான், திவால் ஆகி முடியாட்டி அது ஒரு விஷயம். இவங்க சட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, திவால் ஆகிறதுங்கிறது பொய். எல்லா பணத்தையும் வந்து பொண்டாட்டி பேரில் வேற ஆள் பேரில் எடுத்துக்கிட்டுலாம் செஞ்சு முடித்த பிறகு நான் திவால் ஆகிட்டேன்னு அவன் சொல்வதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது, சட்டம் அப்படி இருக்கிறதுனால. இது மாதிரியான சட்டங்கள் உள்ள நாடுகளாக இருந்தால்
கொடுத்ததை நீங்கள் எழுதி வாங்கிக் கொள்வது எந்த ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அடமானம் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் கொடுக்கணும். தராட்டி இதை எடுத்துக்கிறேன், அதை தராட்டி இதை வச்சுக்கிடுவேன் அப்படின்னு இருக்கணும். அதையும் எல்லாம் சொல்கிறான். நீங்கள் வந்து ஒழுங்காக அவங்க தரவில்லை என்று சொன்னால், ஆமாம் அமானிதத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். ஃபொரிஹானுன் மக்பூலா, உடனுக்குடன் கைப்பற்றக்கூடிய அமானிதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், கடன் கொடுத்தோமையானால் அவன் நல்லவன், 10 வருஷமாக உங்களுக்கு தெரியும், 20 வருஷமாக உங்களுக்கு தெரியும், அவன் தொழுகை இபாதத்தை எல்லாத்தையும் நீங்கள் தகஜத்தெல்லாம் தொழுவான் அப்படின்னு பார்த்துருக்குறீங்க. அப்போ நீங்கள் அப்போ என்ன நினைக்கணும், இவர் மற்றவர்லேருந்து வித்தியாசமான ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஒருத்தன் ஒரு ஏமாற்று பேர் வழி எப்படி ஏமாற்றுவானோ அந்த மாதிரி இவரும் ஏமாற்றுவார், வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் வேஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர் போட்டிருக்கிற அந்த தோற்றம் எல்லாமே என்ன இருக்கிறது, உண்மை உள்ளத்தில் உள்ளதனுடைய அடையாளம் எடுத்துக்கொள்ள முடியுமா? கெட்ட வந்து இந்த ஜிப்பாவை போடுற பெரிய விஷயமா? யார் வேணாலும் போடலாம். தாடியை வளர்க்குறது பெரிய ஒரு விஷயமா? ஆன்மீகத்தினுடைய அடையாளமா? உள்ளுக்குள்ளே ஆன்மீகம் இருந்தால் தான் தாடி வளருமா? அப்படி கிடையாது, யாருக்கு வேணாலும் வளரும். அப்போ உன்கிட்ட இல்லை தக்குவா இருந்தாலும் சரி, தக்குவா இல்லாட்டாலும் சரி, தாடி பாட்டு வளர்ந்துடும். அப்போ தக்குவா இருந்தாலும் சரி, தக்குவா இல்லாட்டாலும் சரி, போட்டிருந்த ஜிப்பா ஒட்டாத நமக்கு தக்குவா இல்லைன்னா. அப்போ நம்ம எதை பார்க்குறோம், இந்த மாதிரி தக்குவா இருந்தாலும் தக்குவா இல்லாட்டாலும் தொழுவான். தொழுகை வந்து எதுக்கு அடையாளம் இல்லை, தக்குவா உலகத்தில் உள்ளது நல்லவன் காட்டிக்கிறலாமே தவிர, நம்முடைய கொடுக்கல் வாங்கல்னு வரும்பொழுது அதை எப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருதுன்னு கேட்டால், இவன் தரவும் செய்வான் தரமலை. இதுலையும் இதே மாதிரி தான் நம்பிக்கை. எப்படி வைக்கணும், எந்த ஒரு மனுஷனையுமே அவன் நம்ம மார்க்கத்தில் ஈமானுக்கு இதை நம்ம கற்று வச்சுருக்குறோம். இந்த இந்த தலைப்பை வந்து ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அறிஞ்சிருக்கோம். எப்படி, எந்த ஒரு மனுஷனும் இறைநேசன்னு சொல்லிட முடியாது, அவன் நல்லவனா கெட்டவனா என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம வெளிப்படையான செயல்களை வைத்து நல்லவன் கெட்டு சொல்லிக் கொள்ளலாமே தவிர, நல்லவன் என்று நினைத்தவன் கெட்டவனாக இருப்பான் என்றெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், ஈமான் சம்பந்தமாக அவுளியாங்கிறான்ல, இவர் அவுளியா அவர் அவுளியாங்கிறான்ல, அதுக்கு பேசின விஷயந்தான் இது. என்ன பேசணும், அவர் இறைநேசன் உனக்கு யார் சொன்னான், இறைவன் வந்து உனக்கு நேசிக்கிறேன்னு சொன்னானா? இல்லை. அப்போ இவர் இறைவனை நேசிக்கிறது நம்ம அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்லலை, இவரை இறைவன் நேசிக்கிறான் என்பதற்கும் அல்லாவிடமிருந்து எந்த ஒரு வகையும் இல்லை. நீ என நீனா பார்த்துருக்கு இந்த தோற்றத்தை வச்சு இறைநேசருங்கிற இப்படின்னு நம்ம கேட்டோம். எதுக்காக கேட்டோம், ஈமானை பாதிச்சு அவுளியா மகானு இப்படிலாம் போகிறாங்கல்ல, அது கேட்டோம். அதோடு நிறுத்திடக்கூடாது. அது இல்லாமல் நம்ம சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் பொழுது, ஒருத்தரோட நமக்கு ஒரு சம்பந்தம் வருது, அந்த விஷயங்கள் வரும் பொழுது டக்குன்னு சுதாரிச்சிக்கணும். நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் எல்லாரையும் நல்லவன் நினச்சிருப்போங்க. அதான் நம்ம கொடுக்கல் வாங்கல் சம்மந்தம் கிடையாது. ஒரு அவர் எப்படி நல்லா தான் தொழுவெல்லாம் செய்வார் அது சொல்லலாம், தப்பு கிடையாது. நோம்பெல்லாம் கரெக்டாக வைப்பாருங்க, நல்லா தாங்க. தவீத் கொள்கையெல்லாம் இருக்கார், நல்லா தாங்க. இப்படி எதுக்கு சொல்லலாம், நம்முடைய கொடுக்கல் வாங்கலுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக இருந்தால் ஹுசுனுல் தண்ணி அழகான எண்ணம் வைத்து விட்டு போய்விட வேண்டும். அதே நேரத்தில் வந்து நம்ம அவன்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம், ஒரு பொண்ணை கொடுக்குறோம், பெண் கொடுக்குறான்ல மகளை கட்டி கொடுக்க போகிறான், கட்டி கொடுக்கும்போது என்ன செய்யக்கூடாது, இப்போ இதை 100% நினச்சிடக்கூடாது. ரொம்ப யோசித்து ரொம்ப விசாரித்து அவருடைய டீட்டெயில், இவ்வளோ பெரிய வேஷம் போடுறான்டா, இவனுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது இருக்கா, அவன் சொந்த ஊரில் எப்படி, அவன் கடந்த காலம் எப்படி, நமக்கு சக்திக்கு உட்பட்டு என்று கொடுக்கணும். இப்படி கொடுக்கும் பொழுது கூட இதுவும் ஃபெயிலியராக வாய்ப்பு இருக்கிறது, இவனும் நம்மளை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடுத்த நம்பிக்கை. என்ன, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனை பற்றி நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டால், 2 282 அந்த கடன் கொடுக்கறதை பற்றி எல்லாம் சொன்னான், எழுதிக்கிருங்கிறான். இது எதை காட்டுதுன்னு கேட்டால், சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எழுதி வச்சுக்கிறணும் இல்லைன்னு சொல்லிடுவான். ஏன் எழுத சொல்கிறான்ல, ஒரு சஹாபி கடன் கொடுக்குறாரு, ஒரு சஹாபி கடனை வாங்குறாரு, வாங்குறவர் இல்லைன்னு மறுத்துருவாருங்கிறதுனால எழுத சொல்கிறான். மறுக்க மாட்டேன்னு இதுக்கு எழுதுனேன், என்ன அதில் அடிப்படை அடங்கியிருக்கிறது, நீ பாட்டு கடனை கொடுத்துருவ, கடன் வாங்கிய அந்த சஹாபி நான் எப்போ வாங்கினு சொல்லிடுவார், அப்படி போயிடக்கூடாது, அதுதான் எழுதி வச்சுக்க சொன்னான். எழுதி வைக்க சொல்லுடைய காரணம் என்னவென்று கேட்டால், கடன் வாங்கியவர் மறுத்திடக்கூடாது என்பதற்காக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு விளங்குது. அதே மாதிரி வந்து நம்ம சில கொடுக்கல் வாங்கல் பண்ணுறோம், கடன் வாங்குகிற ஒரு ஆள்கிட்ட வாங்குகிற நாள் உலகத்துக்குலாம் தெரிஞ்ச அளவு கடனை வாங்கிவிட்டோம், திருப்பி கொடுக்குறோம். திருப்பி கொடுக்கும் பொழுது காதுங்காதும் வச்ச மாதிரி கொடுத்துட்டேன்னு வைங்க, வாங்கலன்றுவாங்க, கடனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் என்னுடைய கடனை திருப்பி தான் திருப்பி ஒருக்கா கேட்பான், நான் தான் நேற்று கொடுத்தனே இல்லையேம்பான். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒஸ்தஷிதூ ஷஹீதைனி மின் ரிஜாலிக்கும்,
இரண்டு ஆண்களை, நேர்மையான ஆண்களை சாட்சியாக வச்சுக்கிட்டு கொடுங்க. எதுக்கு இதை அல்லாஹ் சொல்கிறான்? இப்போ நம்பலாம்னு சொன்ன அவர், அவருக்கு எதுக்குங்க சாட்சி? அவர் நல்ல மனுஷங்க, அவர் நேர்மையான ஆளுங்க, அவர் ஒழுக்கமான மனுஷங்க, அவர் தீன்தாரிங்க, அவர் தௌஹீத்வாதிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுப்பதற்கு சாட்சி இல்லாமல் கொடுத்தால் அவரும் மறுப்பார் வாய்ப்பு இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொன்னான். இதை அவர் மறுக்க மாட்டார்னு எதுக்கு சாட்சி? நல்லவர் என்று வெளியே அடையாளம் காணப்பட்டவர் வந்து கடனை திருப்பி வாங்கிவிட்டால் மறுக்க மாட்டார் அப்படின்னு இருக்குமையானால் அல்லாஹ் எதுக்கு சாட்சி வைக்க சொல்கிறான்? சாட்சி வைக்க சொல்வதிலிருந்து உன் சம்பந்தமான விஷயம் வரும்போது என்ன செஞ்சிக்க, பாதி ஆக்கிக்க. அவன் நல்லவன் தான், ஆனால் கெட்டவனாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது, இப்படி நம்பணும். அவன் நல்லவன் தான், ஆனால் நல்லவன் நான் நினைக்கக்கூடியவன் அல்லாவிடத்தில் உள்ளத்தால் கெட்டவனாக இருக்கலாம், திருப்பி தருவான் என்று நான் நினைக்கக்கூடியவன் திருப்பி தராமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இப்படி நம்புகிற காரணத்தினால தான் கொடுக்கல் வாங்கலுக்கு சாட்சி வைங்க. இது எதை காட்டுது? மறுத்துருவாங்கிறது காட்டுது. இதுவும் யார் காலத்தில்? சகாபாக்கள் காலத்தை தான். இதை விளங்குறோம். அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மேலே நம்பிக்கைனால யார், அவங்களுக்கு மேலே அமீன் மன்ஃபிஸ்ஸமா வானத்தில் உள்ளவர்கள் இறைவனால் நான் நம்பகமானவன் என்று அழைக்கப்பட்டேங்கிறாங்க. நபி ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பேர்? சாதிக் அமீன். நபி ஆகுறதுக்கு முன்னாடி மக்காவில் இருந்த காபிர்கள் வந்து நபிகள் நாயகம் சல்லாசத்துக்கு கொடுத்த பட்ட பேர் என்ன? உண்மையாளர், நாணயமானவர். சாதிக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க, உண்மையாளர்னு. அமீன், நாணயமானவர். நாணயத்தில் ஒரு மாசு வராது, பல்லாயிரம் கோடியை கொண்டே கொடுக்கலாம், அப்படி திருப்பி தருவார். நீ எப்போ தந்தன்னு கேட்க மாட்டார். அந்த அளவுக்கு நாணயமானவருங்கிறதுனால தான் இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னாடி வரைக்கும் அவரை அமீன் என்று சொன்னார்கள். இறை தூதர்னு வந்த பிறகு எதிர்த்தானே, அப்போ கூட அந்த அமீன்கிற பண்புல குறை சொல்லலவன். இவர் தப்பான கொள்கையை சொல்லி வழிகெடுக்கிறார் என்று சொன்னானே தவிர அவருடைய நாணயத்தை சந்தேகப்பட்டானா என்றால் சந்தேகப்படலை. எந்த அளவுக்கு சந்தேகப்படலை? இப்போ அவங்களுடைய கொலை செய்து விடுவார்கள் திட்டம் போடும்போது ஊரை விட்டு ஓடுறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போகும் பொழுது பல பேருடைய பொருள்கள் அவங்கள்ட்ட அமானிதமாக இருக்கிறது. மருமகன் அலியை, தம்பி அலியை நிப்பாட்டி வச்சு எல்லோரும் திருப்பி கொடுத்துட்டு வாங்குறாங்க. ஒரு பக்கம் கொள்கை எதிர்க்கிறான், இவர் தான் நம்பிக்கையாளன்னு நினைக்கிறான். ஒரு பக்கம் இவர்கிட்ட கொடுத்து வச்சா நமக்கு திருப்பி தந்துடுவார் என்ற காரணத்தினால்தான் அந்த அமானித பொருள்களை எல்லாம் ஒப்படைக்க ஒரு ஆளை பிரதிநிதி நியமிச்சுட்டு ஓடி போகிறாங்க. அப்போ இதில் ரெண்டு விஷயம் விளங்குறது. உயிர் போகிற கட்டத்திலேயே கூட இந்த அமானிதத்துக்கு அவர் கை வைக்க மாட்டார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவரை கொல்லணும்னு நினைக்கிறவங்க கூட அவரை தான் நம்புகிறான், கொல்லணும்னு நினைக்கிறான். இவர் மாதிரி நம்பிக்கையானால் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் வச்சுக்கிறங்க, நாளைக்கு வாங்கிக்கிறேங்கிறான். அவனுடைய பொருளை பாதுகாத்து வைப்பதாக இருந்தால் இவர் தான் நேர்மையான ஆள். அப்போ இப்படி நம்பகமானவர் என்று பெயர் எடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் வறுமை, எப்போதும் வறுமை தான். மக்காவில் இருக்கிற வரைக்கும் பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை, ரொம்ப பெரிய ஒரு செல்வந்தர் அப்படியான வாழ்க்கை மக்காவில். மதீனாவுக்கு எல்லாத்தையும் விட்டு வந்துட்டாங்களா, வீடு வாச சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு வந்துட்டாங்க, வந்து ஜனாதிபதி ஆகிட்டாங்க. ஆனால் கூட அவங்களுடைய வருமானத்துக்கு வழி கிடையாது, மூணு வேளை சாப்பிட்டது கிடையாது, அவ்வளோ கஷ்டமான ஒரு ஜீவன் ஓடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் உணவு தேவை ஏற்படுகிறது, ஒன்றுமே இல்லை. கடைசி நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடமோ சில மாதங்களோ இருக்கும் பொழுது, ஏன்னா அதை மீட்காமல் மரணித்தார்கள் வருது. ஒரு யூதன்ட்ட போய் சில மரக்கால் கோதுமையை வாங்குறாங்க, அவங்க ஜனாதிபதி. ரெண்டாவது அந்த யூதனும் நம்பக்கூடிய நம்பிக்கையாளர். ஒரு மூமினும் யூதனும் வழக்கு கொண்டு வந்தால் யூதம் பக்கம் நியாயம் இருந்து அவனுக்கு நியாயம் வழங்குவாங்க. அப்படி வழங்கியிருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. சஹாபாக்களோடு சண்டை பிடிச்சிட்டு வருவாங்க, இவர் அது என்னுடைய இதை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு. அவன் பக்கம் நியாயம் இருந்தால் அவனுக்கு தீர்ப்பு வழங்குறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குவாங்க. அப்படி அவன் நம்பிக்கை வச்சுருந்தான், முகமது கரெக்டாக இருப்பார். அப்போ முகமது கரெக்டான ஆள்னு நம்பிக்கை வச்சுருக்கிறான். ஒன்று, அவர் சக்கரவர்த்தியாக இருக்கிறார் ஜனாதிபதி. ரெண்டு, அவருடைய அவன் இறை தூதருங்கிறத நிரூபிக்கும் போதே அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஒக்கத்து லபிஸ்து ஃபீக்குமின் உமரமின் கபலிகி அவளா தாக்கிறோன். ஏண்டா பல வருடங்கள் இங்கே உங்களோட தானே வாழ்ந்துருக்கிறேன், சிந்திச்சு பார்க்க மாட்டேன், நான் ஒரு மோசடிக்காரனா? இந்த நபி ஆகிறது விட்டுரு,
நபியாகிறதுக்கு முன்னாடி உன்னோட தான் நான் இருந்தேன், ஏதாவது ரிமார்க் உனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்க சொல்கிறான் அல்லாஹ். அப்போ அப்படி ஒரு நூற்றுக்கு நூறுங்கிறான், அதுக்கு மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தும் அந்த 30 மரக்கால் கோதுமையை சும்மா வாங்கினாங்களா? கவச உடை போர்க்களத்தில் அணிந்து கொள்வதற்காக வேண்டி இரும்புனால் உடை வச்சுருப்பாங்க, யுத்தத்துக்கு மட்டும் அது யூஸ் ஆகும். இரும்பு சங்கிலி போட்டிருக்கோம், இரும்பு போட்டிருக்கோம், வாள் இல்லை வெட்டக்கூடாங்குது, அருவாள் வாள் வாள் வச்சு தான் யுத்தம் செய்வாங்க. அந்த வாள் வெட்டிலிருந்து காத்து கொள்வதற்காக இரும்பு கவசம், இரும்பு உடை எல்லாமே இரும்பால் இருக்கும், மடக்கிற இடங்களில் செயின் இருக்கும், மடக்கிற இடங்கள்லாம் செயின் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு உடையை வந்து அந்த காலத்தில் போருக்கு தேவையானதாக வைத்திருந்தார்கள். ஒன்று வாள் வச்சுருப்பாங்க, இன்னொன்று கேடயம். கேடயம்னா வாளை தடுக்கிறதுக்கு, தட்டு மாதிரி இருக்க முடியும், அவன் குத்த வரும்போது தடுத்துக்கிறது. மூணாவது வெப்பன்ஸ் என்னென்னு கேட்டால் தற்காப்புக்கு உள்ளது இந்த கவச உடை தான். இது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த கவச உடைய யூதன்ட்டு அடமானம் வச்சுட்டு கோதுமை வாங்குறான். ஏய், நான் ரசூலு, என்னை நம்ப மாட்டியா? நான் ஜனாதிபதி, என்னை நம்ப மாட்டியா? என்னுடைய 62 வருஷ வாழ்க்கையை பாடுறா, உன் கடைசி வருஷத்தில் நடக்குது இது. என்னுடைய 62 வருஷ வாழ்க்கையை நீ பாரு, நீ சும்மா தர மாட்டீங்களோ கோதுமையை அப்படின்னு கேட்டாங்களா, அடமான வச்சாங்களாம். அப்போ அல்லாஹ் நம்பிக்கைக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, அந்த கடன் நான் வாங்கிட்டேன், அதுக்கு அடமானம் இருந்தால் தான் உனக்கு சேஃப்டி, நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கணி. நான் வாங்கிய கோதுமைக்கு உனக்கு திருப்பி தரவில்லை என்று சொன்னால் கவசம் வச்சிருக்கிற எடுத்துக்க, யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போ. அவனுக்கு ஒரு பிடி இருக்கணும், கடன் கொடுக்குறவனுக்கு திரும்பி வாங்குவதற்கு ஒரு பிடிமானம் இருக்க வேண்டும். அந்த பிடிமானமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த கவச உடையை வைத்து வாங்கினார்கள்ங்கிறது புகாரி நிறைய இடத்துல வருது. நீங்கள் இப்போ 2069 அரிசி எடுத்து பாருங்கள், புகாரியில் 2069 அதில் என்ன வருது, அவங்களுடைய ரஹனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரான் லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கவச உடையை அடைமானமாக வைத்தார்கள், பில் மதீனத்தி, மதீனாவில் அடமானம் வைத்தார்கள், இந்த யகூதியின் ஒரு யகூதியிடத்தில் அடமானம் வைத்தார்கள். எதுக்கு அடமானம் வைத்தார்கள்னா, அகத மின்ஹு ஷைரன் லிஅஹ்லிஹி, குடும்பத்தார் தேவைக்காக வேண்டி கொஞ்சம் கோதுமை அதற்காக வாங்கியிருந்தார்கள். கொஞ்சம் கோதுமை உணவு வாங்குவதற்காக வேண்டி காசு கொடுத்து வாங்க முடியலை. காசுனா பண்ட மாற்று தானே, அதுக்கு பண்டம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நம்பலாம் என்பதில் என்ன தெரியல அவங்களுக்கு. எப்படி நான் ரொம்ப நம்புனேன், கண்டிப்பாக தந்துடுவான் நம்புனேன், ஒரு பிடிமானமும் இல்லாமல் எழுத்த விட்டு தள்ளுங்க, அவன்கிட்ட ஒரு செக்யூரிட்டி 1 ரூபா கேட்குறான், அப்போ 1 கோடி ரூபா கேட்குறான், உங்கள்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட 1 கோடி ரூபா சொத்தை எழுதி வாங்கிக்கிறங்க அடமானமா, அவன் தரலன்னா அதை வித்துட்டு போங்க. அதுதான் பேசணுமே தவிர, அவருடைய நாணயத்தை நான் நம்பி கொடுத்தேன், இதில் தானே ஏமாந்து போய் கவலைப்படுறீங்க. கவலை எங்கே வருது, ஒரு மனுஷனை வந்து நம்புறதுக்கு மேலே நம்பி விடுகிறீர்கள். கணவனை மனைவி நம்புவதும் சரி, மனைவியை கணவன் நம்புவதும் சரி, தகப்பனை மகன் நம்புவதும் சரி, மகனை தகப்பன் நம்புவதும் சரி, கொள்கைவாதிகளுக்குள்ள நம்புவதும் சரி, அண்ணன் தம்பி நம்புறதும் சரி, நண்பர்களை நம்புறதும் சரி, எல்லாம் என்னவா இருக்குன்னு நம்பிக்கை தனி. கொடுக்கல் வாங்கல்னு வந்தால் 2 விஷயம் தான், கொடுக்குறோமா, தந்தா தர்றான், தராட்டி போகிறான்னு நினச்சி கொடுத்து எழுதிக்கிறாதீங்க. ஒரு ஆளுக்கு நம்ம கொடுக்குறோம், அப்போ தர்றதாங்கன்னு கேட்குறாரு, இவன் எங்கே தரப்போகிறான்னு எனக்கு தெரியுது, நான் என்ன செய்கிறேன், இந்த வச்சிக்க, நான் எதிர்பார்க்கக்கூடாது, எப்படி கொடுக்கலாம், எழுத்துமானம் இல்லாமல் கொடுப்பதாக இருந்தால் நம்ம கொடுக்குறோம், இவன் தரமாட்டான், தராட்டாலும் பரவாயில்லை, அது தர்மமாக போயிட்டு போகுது என்று நீங்கள் கொடுத்தால் அவன் தராட்டி உங்களை பாதிக்காது. நீ கொடுக்கும்போது அப்படி கொடுக்கலையே, கொடுக்கும் பொழுது இவன் தராவிட்டாலும் பரவாயில்லை என்று நீங்கள் நினைத்து இருந்தீர்களேயானால் எந்த எழுத்துமானம் இல்லாமல் கொடு. நம்ம ஒரு ஆள் 100 ரூபா கேட்குறாரு, அதை எழுதிட்டா இருப்போம், உட்காந்துட்டுருப்போம், தந்தா தரம் தராட்டி போகிறான், சின்னத்தோ அப்படி தான் நடப்போம். சின்னத்தோக்கு என்ன செய்வோம், ஒரு டீ வாங்கி தாங்கன்னு இருக்கிறாரு, இவன் திருப்பி 7 ரூபா 10 ரூபா தருவானாண்ட பார்ப்போம், போடா தந்தா தந்துருப்போம், தராட்டி போ, டிக்கெட் எடுக்க போகிறோம், எனக்கும் சேர்த்து எடுங்கங்கிறான், இது எடுப்போம், எடுக்கும்போது எழுதிலாம் வாங்க தேவையில்லையே, தந்தா தர்றான் தராட்டி போகிறான் அப்படி தந்தா தர்றான் தராட்டி போகிறாங்கிற மேற்றுகளாக இருக்குமே ஆனால் அதுக்கு நீங்கள் எழுதி வாங்க வேண்டாம், தேவையில்லை, எந்த செக்யூரிட்டியும் வாங்க வேண்டியதில்லை, என்ன அது உங்களை பாதிக்காது, என்னன்னு எதிர்பார்த்தானே பாதிப்போறேன், நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. ஆனால் 10 லட்சம் ரூபா கேட்குறோம், அப்போ நீங்கள் தராட்டி பாதிக்குமா, பாதிக்காதான், பாதிக்கும். அப்போ தராவிட்டால் பாதிக்கும் என்கிற ஒரு விஷயத்தில்
எப்படி நீங்கள் கொண்டு கொடுத்து விட்டு அவன் தரவில்லை என்றவனை இடிஞ்சு போய் உட்காடுறீங்க? தராவிட்டால் பாதிக்கும்னு தெரியுது, எப்படி அதை கொண்டே கொடுக்குறீங்க? கொடுத்தானு செய்யணும். 10 லட்சரூபா கேட்குறவனுக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும். 10 லட்சரூபா கேட்குறவன் பிளாட்ஃபார்த்தில் படுத்து கிடக்குறவன் கேட்க முடியாது. 10 லட்சரூபா ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னால் அதை திருப்பி தர சோர்ஸ் இருக்கணும் அவனுக்கு, அவன் தான் கேட்க முடியும். அவன் கேட்டதை அர்த்தம் இருக்குது. எவனோ ஒருத்தன் கேட்ட ஒரு 50 லட்சம் தாங்கன்னு கொடுத்துருவீங்களா? நம்ம எதை பார்ப்போம்? 10 லட்சம் கேட்குறான், இவனுக்கு இந்த சொந்த வீடு இருக்குது, இந்த அங்கே ஒரு கடை வச்சுருக்கிறான், இந்த இது வச்சு இதெல்லாம் இருக்கு, இப்படி இருக்குல்ல, அப்போ அதை எனக்கு அடமானமாக கொடு, நீ யூஸ் பண்ணிக்க, எனக்கு அடமானம்னு எழுதி தந்துரு. நீ 10 லட்சம் தரலன்னு சொன்னால் நான் விற்றுப்படுவேன். அதை நான் விற்று என்ன செய்வேன்? ஏலம் போட்டு என்னுடைய காசை எடுத்துக்கிருவேன். அப்படி மாட்டேன்டாண்ணா. ஏன் மாட்டேங்கிற? நீ திருப்பி தானே கொடுக்க போகிற? அடே கடன் 10 லட்சம், அவன் 10 லட்சம் சும்மா தரணுமா? இவர் ஒரு புடிமானம் கொடுக்க மாட்டாரா? எப்படி? என் மேலே நம்பிக்கை இல்லையா? நம்ம நட்புக்கு இதான அடையாளம், நம்ம எவ்வளோ பழகி இருக்கிறோம் பார்த்தீங்களா? இப்படிலாம் இந்த டயலாக்லாம் இஸ்லாத்தில் செல்லாது. இந்த இதை நம்பவே செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்யக்கூடாது? நீ 10 லட்சத்தை நீ கேட்குற, அதை நம்பி நான் தர்றேன். நீ எனக்கு என்ன திருப்பி தருவங்கிறதுக்கு எனக்கு என்ன நீ தரப்போகிற? எழுத்துமானது நம்ம நாட்டில் மதிப்பு கிடையாது, சரியா? அப்போ என்ன செய்யணும்? அவ்வளோ பெரிய தொகை ஒருவனுக்கு கொடுப்பதாக இருந்தால் அவன் தராவிட்டால் நாம் எடுத்துக்கொள்வதற்குரிய விஷயம் அவன்கிட்ட இருக்கணும். இல்லை சும்மா கொடுத்துருப்போங்க. சொந்தக்காரனாக இருக்கிறான், தொழில் பண்ணுற கேட்குறான், 10 லட்சம் கூட சும்மா கொடுப்போம்ல. நல்லா பறக்க தந்திருந்தான்னு சொன்னால், ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளாக இருந்தார்னு சொன்னால், வச்சுக்க கடை வச்சு முன்னேற்றி போப்பான்னு கொடுத்தா அதுக்கு அது பஞ்சாயத்து கிடையாது. நீங்கள் எழுதவும் வேணாம், ஒரு அடமானம் வாங்க வேணாம், சும்மா கொடுத்துருப்போங்க. அப்போ நம்ம நம்புகிற விஷயத்தில் என்ன செய்கிறோம்னு கேட்டால், ஒரு மனிதனை வந்து அவனுடைய நட்பு, அவனுடைய கொள்கை, அவனோட உள்ள பழக்கம், அவனுடைய தேனொழுக பேசுகிற பேச்சு, அவனுடைய நடவுடை பாவனை, அவன் உங்களுக்கு எப்போவாவது செஞ்சிருக்கிற ஒரு உதவி, இதுகளையெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டு லம்பாவாக கொடுத்து ஏமாந்து போயிடும். இப்படி ஏமாந்தார் கவலை வருமா வராதா? இந்த கவலை நாம் தேடிக்கொண்டதா அல்லாவா தந்ததா? அல்லாதான் அவங்க அடமானம் வாங்கிக்கணும் வழி காட்டி இருக்கிறானே. மனிதனை எந்த அளவுக்கு நம்பணும்னு எல்லை வைத்து காட்டிட்டானே. அல்லாவுடைய ரசூலை அடமானம் வைத்தானே வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு நினைத்தோமையானால் இந்த வகையிலான கவலை நமக்கு வருமா? வராது. இந்த வகைக்கு நீங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி வந்து ஒரு சம்பவத்தை என்னென்னு கேட்டால், ரெண்டு பேர் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில். ஒருத்தர் வந்து ஹலரமௌத்துங்கிற ஊருக்காரர், இன்னொருத்தர் இந்த கிந்தாங்கிற ஊருக்கார். ரெண்டு பேர் வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாருன்னா, இந்த ஹலரமௌத்தை சேர்ந்தவர் ரசூலாட்ட சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, எங்கள் வாப்பா காலத்திலேருந்து எனக்கு ஒரு நிலம் சொந்தமாக இருந்துச்சு, என்னுடைய நிலத்தை இவன் எடுத்துக்கிட்டு இவன் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எனக்கு தரமாட்டேங்கிறான். அடுத்த ஆள் மேலே ரெண்டு பேரும் வர்றாங்க வழக்கு. ஒருத்தர் வந்து வாதி, வாதினா அந்த குற்றம் சுமத்துறவர். இன்னொருத்தர் பிரதிவாதி, யார் மீது குற்றம் சுமத்தப்படுகிறது அவர். இந்த வாதி என்ன சொல்கிறாரு, என் இடத்த என்னோடய வாப்பா காலத்திலேருந்து உள்ளது, அது எங்களுக்கு சொந்தமாக இருந்துச்சு. இப்போ கவனிக்காமல் வயல்லாம் அப்படி தானே நீ போயிருக்கு. நம்ம சமுதாயத்தினுடைய வயல்கள் எல்லாம் அங்கங்கே அந்த காலத்தில் வாங்கி போட்டாங்க, தஞ்சை மாவட்டத்திலெல்லாம். அதை கவனிக்காமல் வெளிநாட்டு பயணம்னு போயிட்டாங்களா, அதை அவன் விவசாயம் பண்ணிவிட்டு சொந்தமாகிட்டானுவோம். இவங்க உழுபவனுக்கு நினைஞ்சு வந்தோன்ட்டானுவோம், சட்டத்தை போட்டு விட்டாங்க. யார் உழுதானோ அவனுக்கு தான் சொந்தம். இப்போ அதை கைப்பற்ற முடியாமல் தடுமாறுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் உள்ள சட்டம் அப்படி இருக்கிறது. அந்த மாதிரியான இவர் கவனிக்காமல் விட்ட ஒரு நிலத்தை அவர் நினைஞ்சு விட்டார், எடுத்துக்கொண்டாருன்னு புகார். அவர் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இவன் இவங்கையில் நிலம் இவங்கையில் இருக்குது, யார் கையில் இருக்குது? அந்த கிந்தாங்கிற ஊருக்காரர், அவரும் நபி தோழர் தான், இவரும் நபி தோழர் தான். கிந்தாங்கிற ஊருக்காரர்கிட்ட நிலம் இருக்கிறது, பறி கொடுத்தவர் ஹலரமௌத் ஊருக்காரர். அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, அலக்க பையினத்துன், அவங்க கையில் நிலம் இருக்குது, நீ உன்னுடைய எதுங்கிற, உன்ட்ட என்ன ஆதாரம் வச்சுக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆதாரம்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடையது என்பதற்கு ஆதாரம் என்னுடையது தான், ஆனால் அதுக்கு எந்த ஆதாரம் எனக்கு இல்லை, சாட்சி இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உன்னிடத்தில் ஆதாரம் இல்லை என்று சொன்னால் அவருக்கு ஒரு சான்ஸ் இஸ்லாம் கொடுக்கறது. யாருக்கு? யார் கையில் பொசிஷன் இருக்கிறதோ. பொசிஷன் யார்கிட்ட இருக்கிறது? அந்த கிந்தாங்கிற ஒரு கார்ட்டில் இருக்கிறது. அவர் சத்தியம் பண்ணிக்கு, அவர்கிட்ட சத்தியம் பண்ண சொல்லுவோம். சத்தியம் பண்ண பிறகு நீ பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். ஏன்? அவர் கையில் பொருள் இருக்குது, இந்த பொருள் என் கையில் இருக்குது. என் கையில் இருக்கும்போது நீ ஏன் பொருள் நீங்கள் சொல்கிறீங்க?
நீங்கள் வந்து என்னுடைய பொருள் என்று உங்களில் ஒரு ஆள் வந்து இதுக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க. உங்கள் கையில் இது இல்லை, என் கையில் இப்போ இருக்குது, என்னிடத்தில் ஒரு படி கூட இருக்குது. நீங்கள் உங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்க, நானும் சொந்தம் கொண்டாடுறேன். சொந்தம் கொண்டாடுற என் கையில் பொருள் இருக்கிறது, உங்கள் கையில் பொருள் இல்லை. அப்போ உங்கள்கிட்ட என்ன செய்யணும், அவங்க கையில் போய் பொருள் வச்சுக்கிறாங்க, உங்கள் இதுங்கிறீங்கள என்ன ஆதாரம், இந்த அருக்கு இந்த டைட்டனில் வாங்கினது இந்த பில்லு, நான் அன்றைக்கி கொடுக்கும்போது ரெண்டு பேர் சாட்சி, ஒரு நாளைக்கு கட்டி வாட்சியை கட்டிக்கிறேன்னு கேட்டார், நான் கொடுத்தேன் இரவலாக கொடுத்தேன், அப்படி ஏதாவது ரெண்டு ஆதாரம்டா தானே, ரெண்டு சாட்சி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. இல்லை ஆதாரம்லாம் இல்லை, நான் கொடுத்தேன், எனக்கு தான் தெரியும், அல்லாவுக்கும் தெரியும், அவனுக்கு தெரியும், வேற யாருமே இல்லைங்கிறீங்க. அப்போ என்ன மார்க்கம் தீர்ப்பு சொல்லு, அப்போ நீங்கள் இழந்துட வேண்டியதான். நீங்கள் கொடுத்தீர்களையானால் அப்படியே கொடுத்தீங்க, நீ இழந்துரு, உங்கள் இது கிடையாது. இப்போ என்ன செய்யணும், நீ என்ன வச்சுக்கப்பா வாட்சியை, ஆனால் சும்மா வச்சுக்கக்கூடாது, அல்லாஹ் மேலே சத்தியமாக இது என்னுடையதான்னு நான் சொல்லணும். இப்போ என் கையில் இருக்கும்போது இன்னொருத்தன் சொந்தம் கொண்டாடி விட்டால் ரெண்டு பேரெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது. சொத்துக்கு சொந்தம் கொண்டாடுறவன் ஆதாரம் காட்டணும், சொத்தை கையில் வச்சுக்கிறவன் சத்தியம் பண்ணணும். அவன் சத்தியம் பண்ணிவிட்டால் அவனுடையதாக இல்லாவிட்டாலும் நீங்கள் பேசாமல் ஒதுங்கிடணும், அல்லாஹ் நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி. இது குறித்து உங்களுக்கு கூடுதலான சில விவரங்கள்லாம் இந்த இது இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயம் இருக்கிறது. இந்த நேரம் முடிஞ்சதுனால் இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.